கிறிஸ்துவில் பிரியமான திருச்சபையின் குடும்பத்தின் மக்களே, மொழி அவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நாம் கடந்த ஆண்டை போல மீண்டும் இந்த ஆண்டிலும் ஒரு லாக்டவுனுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். உங்கள் ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, நேரில் விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் ஆண்டவர் உங்களை மட்டுமாய் பாதுகாத்துள்ளார் என்று கடவுளுக்கெல்லாம் நான் விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி நியாயாதிபதிகள் 3 திருமொழிகள் 7-11 வரையில் திருமொழியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இஸ்ரவேல் மக்களை மோசே கடவுளுக்கு நேராய் நடத்தி வருகின்றார். அவர் ஒரு தலைவராக இருந்து நேர்த்தியாய் மக்களை நடத்தி வருகின்றார். அவர் மறித்து போகிறார். அவருக்கு பின்பாக யோசுவா இஸ்ரேல் மக்களை நடத்தி வருகின்றார். யோசுவா மறித்து போனதுக்கு பிற்பாடு ஒரு இடைவெளி காணப்படுகின்றது. அந்த இஸ்ரேல் மக்களை வெளியெடுத்துவதற்காக இந்த ஒரு சூழ்நிலை மீறாத ஒரு காலமாக இருக்கின்றது. அந்த காலத்திலே மக்கள் என்ன செய்கிறார் என்றால், நியாயாதிபதிகள் 3 வசனம் சொல்கிறது, இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகாலையும் தூப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் கொண்டவராகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை மறந்து போய் அங்கே பாகாலை வணங்குகிறார்கள். பாகால் யார் என்றால் கானானிய கடவுளாக இருக்கின்றார். அந்த பாகால் காளை வடிவத்திலே இருக்கின்றது. வீரத்தை கொடுக்கக்கூடியதாக கானானிய மக்கள் நம்பினார்கள். அத்தோடு கூட இந்த பாகாலை வழிபடுகின்ற வேளையிலே விவசாயத்திலே பெரிய வளர்ச்சியும் ஒரு உற்பத்தியும் உண்டாகும் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் யாரை வடிவம் என்றால் அசிரா என்ற கடவுளை வழிபடுகின்றார்கள். அவர்கள் பாகால் கடவுளின் பெண் கடவுளாக பார்க்கிறார்கள். கடவுள் கடலின் கடவுள் என்று அவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை இஸ்ரவேல் மக்களுக்கும் ஏற்புடையதாய் தங்களுடைய இருதயத்திலே தோன்றுகிற வழினாலே அவர்கள் பாகாலை வழங்குகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் கட்டளை சொல்கிறார், என்னை தவிர உங்களுக்கு வேறு தேவர்கள் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ்கிற எங்கும் உன்னால் உண்டாக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள், அதை மறந்து போய் தங்களுக்கென்ற தெய்வங்களை அவர்கள் உண்டாக்கி ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த பார்வை கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாக இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்கின்ற செயல் கடவுளுடைய பார்வைக்கு எதிராக இருக்கிறது. எனவே ஆண்டவர் என்ன செய்கிறார், மெசொப்பொத்தேமிய அரசன் கூசான் ரிச்சாயிம் இடத்திலே 8 இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திற்கு விட்டுவிடுகின்றார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 9 சொல்கிறது, இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் இஸ்ரேல் புத்திரை ரட்சிக்கும்படி காலேப்பின் தம்பியான கேசருடைய குமாரனாகிய ஒத்தனியால் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழுப்பினார். பிரியமானவர்களே, இந்த ஒத்தனியேல் என்ற ஒரு இரட்சகரை ஆண்டவர் அந்த மக்களை விடுதலை செய்வதற்காக எழுப்புகின்றார். ஒத்தனியேல் என்றார் கர்த்தர் பலமுள்ளவர் என்று அர்த்தம். இந்த ஒத்தனியேல் யூத கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்கிறார். இவைய காலம் கிமு 1450 ஆண்டாக இருக்கின்றது. இந்த ஒத்தனியேல் முதலாக நியாயாதிபதியாக இஸ்ரவேலுக்கு மக்கள் மத்தியிலே கடவுளால் ஏற்படுத்தப்படுகின்றார். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தருடைய ஆவி ஒத்தனியேலுக்குள் வருகின்ற பொழுது அவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இவர் ஒரு 40 இஸ்ரேல் மக்களை கடவுளோடு கூட வழிநடத்துகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே ஒத்தனியேல் என்பவனை ஆண்டவர் தெரிந்திடக்கூடிய காரணம், அவன் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டவனாக இருக்கிறான். அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவனாக அந்த செயலை செய்தவனாக இருந்தபடினாலே ஆண்டவர் ஒத்தனையிலே தமக்கென பயன்படுத்துகின்றார். பிரியமானவர்களே,
இந்த நாளிலே ஆண்டவர் ஒத்தனையைப் போல வாழ நம்மை அழைக்கின்றார். ஒத்தனையைப் போல ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்ற காலத்திலே பயன்படுத்துகின்றார். ஒத்தனையில் அறியாத நேரத்திலே கடவுளுடைய ஆவியானவர் அவங்களாய் கடந்து வந்து ஒரு மிகப்பெரிய செயலை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒத்தனையிலே போல கடவுளுக்காக வைராக்கியமாய் வாழுவோம். கடவுளுடைய ஆவி நமக்குள் கடந்து வருகின்றவர்களே ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவு செய்வோம். அந்த திட்டத்தின் நிறைவு என்பது அடிமைத்தனத்தில் வாழ்கின்ற மக்களை கடவுளுக்கு நேராய் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே நாம் கடவுளுடைய ஆவிக்காக நாம் வாஞ்சிப்போம், கடவுளுக்காக உண்மையாய் நிலைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தூய ஆவியானவரே, உம்முடைய வெள்ளத்தினாலே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை குடும்பத்தினுடைய பிள்ளைகளை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துங்க. தொடர்ந்து உங்களை பாதுகாப்பிற்குள்ளாய் எங்களுடைய திருச்சபை குடும்பத்தின் மக்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அனுதினமும் உங்களுடைய வார்த்தையை வாசித்து உம்மில் நிலைத்திருந்து ஆவிலை வெள்ளடைய கருவை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.